நான் போலீஸில் சேரப்ப எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும். கான்ஸ்டபுளாக சேரும் பொழுது அங்கே ஆரம்பித்தேன். கான்ஸ்டபுளாக ஆரம்பிக்கவும் படிப்பு பத்தாமல் தான் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு பார்த்து போட்டு ஒரு கான்ஸ்டபுள் தமிழில் நான் ஏட்டு சொல்லுவாங்கள்ல அப்படின்னு போய் சேர்ந்து வந்துடுவேன். அப்போ அதுக்கு பிறகுதான் படிக்கவே ஆரம்பித்தேன். ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, பார்த்துக்கணும்ல, தயாரியும் பார்த்து தங்கச்சியும் பார்க்கணும்ல. அப்போ என்ன சேர்ந்தப்போ சம்பளம் என்ன போலீஸில் 160 வெள்ளி. 160 வெள்ளி வச்சுட்டு என்ன செய்ய வைத்தோம்? அந்த காலத்தில் பெரிய காசு தான், ஆனால் நல்ல வாழ்க்கைக்கு பத்தாது. அதை வாழ்க்கையில் முன்னேறணும்னா, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா, நல்ல வாழ்க்கை வேணும்னா கஷ்டப்பட்டு தான் வேணும். அதாவது நான் அந்த ட்ரைனிங்கில் இருக்கிறப்ப அங்கே 90 பேர் இருந்தாங்க. 3 ஸ்குவாட் சொல்லுவாங்க, அதை ஒரு ஸ்குவாட்டுக்கு ஒரு 30 பேர் வரும்ல. அந்த 90 பேரில் எனக்கு தான் அதிகமான மதிப்பெண்கள் கிடச்சிச்சு. அந்த எல்லாத்தையோடையும் எனக்கு வந்து பெஸ்ட் இன் லான்னு ஒரு ப்ரைஸும் கிடச்சிது. அப்போ வந்து நம்ம வந்து மலேசியா போலீஸ் ஃபோர்ஸில் இருந்தோம். இப்போ டத்தோ ஃபென்னர் இருந்தார், அவர் தான் ஓவரால் இன்சார்ஜ். அவர் வந்து ப்ரைஸ் கொடுத்தாரு. அவர் யானை வந்து அப்படியே நின்றுக்கிட்டு நான் அப்படி அப்படி சின்ன என்ன சைஸில் அவர்கிட்ட போய் இந்த ப்ரைஸ் வாங்குறப்போ ஒரு பெரிய தனிய இது தான் அது. ஏன்னா ஓகே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதாவது அப்போ இருந்து அந்த சட்டத்தில் இன்னமும் தெரியலை, உடலே இருக்குதா என்னன்னு, ஊருக்கு போயிட்டா என்னன்னு தெரியல. அது எனக்கு தனி விருப்பம் அந்த வட்டத்தில். இன்றைக்கும் அந்த விருப்பம் இருக்குது. அது பேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லாக்கு வந்து ஒரு பேஷன் இருக்குது. எதுக்கும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த பேஷன் இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும். இட் வாஸ் 1965, தட்ஸ் வென் we were separated from Malaysia, and I think at that point of time they felt that the cabinet ministers need to be protected, and I had this rare honor of being selected to be one of those to be given special training to guard this ministers' houses. And I was quite honored, and I'm still very proud to say that I was one of them who guarded our founder Prime Minister's house, Mr. Lee Kuan, the late Mr. Lee Kuan Yew house. I think that's a rare honor. You were worried, you know, guarding Prime Minister's house. You know, we all know Mr. Lee Kuan Yew is the late Prime Minister. Was very particular in a lot of things. So you have to be really vigilant and make sure that every step you take, every move you make, you do the right thing. Except to say good morning, sir, good afternoon, sir. He doesn't have the time to talk to you.